வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை, இதில் எடுத்துக்காட்டு 9-7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, எக்ஸின் அடுக்கு 3 -2x + 6 மதிப்பை கணக்கிடுக. பாருங்க, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 3 நெருங்கும் போது. இங்கே பல்லுறுப்புக்கோவை இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், எக்ஸ் இருக்கிறது நேரடியாக 3 பிரதிட்டாலே போதுமானது. பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 -2x + 6 என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவை இதோட படி என்ன? படின்னா உயர்ந்த அடுக்கு. உயர்ந்த அடுக்கு, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது உயர்ந்த அடுக்கு தான் படி 3. இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள், தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, எக்ஸின் அடுக்கு 3 -2x + 6 = எக்ஸுக்கு பதில் அந்த 3 பிரதிட்டுருங்க, அவ்வளோதான். 3 அடுக்கு 3 -2 எக்ஸுக்கு பதிலாக 3 + 6 = 3 அடுக்கு 3. 3 தடவை எழுதி பிறக்கணும். 3 பெருக்கல் 3 இதுதான் 3 அடுக்கு 3. 3 9 9 3 27 -2 3 6 இந்த +6 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த +6 - 6 கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது, 27. இதுதான் நமக்கு தேவையான லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, எக்ஸின் அடுக்கு 3 -2x + 6 மதிப்பு எவ்வளவு, 27. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.